உங்க எல்லாருக்கும் இந்த ஈத் முபாரக் நான் சொல்லிக்கிறேன். அட, இப்படி ஒரு நல்ல நாள்ல உங்க எல்லார் முகமும் ஏன் இப்படி சுருங்கி போயிருக்கு? ஏன்னா நம்ம வீட்டுல ஒண்ணு இல்ல, நாலு நிலவு இருக்கு. ஈத் முபாரக். ஈத் முபாரக் அம்மி. ஈத் முபாரக் அத்தை. ஈத் முபாரக். ஈத் முபாரக். இத ஹாஸ்பிடல்ல இருந்து கேட்டு வாங்க முடியல. கான்ட்ராசெப்டிவ்னு சொன்னாலே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. இட்ஸ் ஓகே படி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல நான் போறேன். அமல், இது பில்ஸ். ஜனத்தை போயிட்டு வரட்டும். இல்லக்கா நான் போயிட்டு வரேன். பயப்படாதீங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க யார ஸ்பெஷலா வச்சிருக்கீங்க? சார், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா சார். அப்புறம் டாக்டர் கானுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு சார். ரொம்ப பிரமாதம். ஆமா சார். அப்படின்னா நீங்க அவங்கள ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வர பிளான் இருக்கா, இல்ல வீட்லயே பிரியாணி பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண போறீங்களா? அது வந்து சார், நாங்க வெளியில தான் போவோம், யாருக்குமே சமைக்க தெரியாது சார். இப்பெல்லாம் காலம் ரொம்ப மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் கப்பல்ல மதந்துக்கிட்டு ரோஸ் கொடுத்து கவிதை பாடி பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஆமா, நீங்க எல்லாம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இம்ப்ரெஸ் பண்றீங்க? டாக்டர் ரெஸ்வி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கவிதை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களையும் அந்த பூக்கள் மாதிரியே தூக்கி போட்டுருவாங்க. பழைய காதல் மாதிரி இந்த காலத்து காதல் இல்லை. அப்படின்னா நீங்கள் எப்படி லவ் பண்ணுறீங்க? மூளையை பயன்படுத்தணும், சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். அப்புறம் சார், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிறையா தடவை என்னை ரிஜெக்ட் பண்ணான், ஆனால் நான் விடாமல் அவளை 3 மாசமாக துரத்துக்கிட்டே இருந்தேன் சார். இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன சார், கருணை மழையே பொழிஞ்சிட்டா. நான் அப்படியே வாழாட்டிக்கிட்டு டாக் மாதிரி மாறிட்டேன். அதுவும் அவளுக்கு பிடிச்சி போச்சு. எக்ஸலண்ட். தேங்க்யூ அண்ட் குட் நைட். குட் நைட் சார். குட் நைட் சார். வாட் வாஸ் தட்? ரகு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் ரகு, மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆரம் பண்ணி நிச்சயம் 100 வருஷம் இருக்கும். பாட்டியோட கல்யாணத்துக்காக பண்ணதில்ல? ரொம்ப அழகா இருக்கு. இது இந்த வீட்டோட மூத்த பொண்ணுக்கு மட்டும்தான் உரிமையானது. மெஹர் செல்லும், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. ஏன், யார் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்குமா? மெஹர், என்னோட பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எப்பவும் கட்டாயப்படுத்தினதே இல்லை. ஆனா உன் வாழ்க்கையில யாரோ இருக்காங்கன்றதுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். அம்மி, நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது, நீங்க நம்ப மாட்டீங்களா? யாரும் என் வாழ்க்கையில இல்ல. மெஹருக்கா, இது ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். இதையும் போட்டு பாரு, இது அந்த ஆரத்துக்கு நிச்சயம் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடக்குது? குதாக்கு தான் தெரியும். காலையில இருந்து 4 பேரும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. இத வச்சு பாப்போம், இது ரொம்ப அழகா இருக்குல்ல. வாவ், சோ அமேசிங். மெஹருக்கா, வெளியில வா. வாக்கா, வாவ், சோ பியூட்டிஃபுல். முபாரக் ஜுனைத் சார். தேங்க்யூ டாக்டர் ரஸ்வி.
ஈத் முபாரக். ஈத் முபாரக். சந்தோஷமா இருங்க டாக்டர் ரஸ்வி சார். குலாம் சார். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. ஏ அம்மா, நீ ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க? என்ன பிரச்சனை? எப்பவும் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். எல்லா ஆம்பளைங்களும் சரியான ராட்சசங்க. அமல், என்ன ஆச்சு? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. எல்லா பிரச்சனைக்கும் ஆம்பளைங்க தான் மூல காரணம். இங்க பாரு, உனக்கே நல்லா தெரியும் உங்க நாலு பேர் மேலயும் நான் நிறைய பாசம் வச்சிருக்கேன். நானும் உங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தான். எது நடந்திருந்தாலும் தயவு செஞ்சு அதை என்கிட்ட சொல்லு. ப்ரொஃபஸர் சார் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்றேன், உங்க அம்மா கிட்ட இதை பத்தி நான் எதையும் சொல்ல மாட்டேன். இப்ப சொல்றதுனால என்ன பிரயோஜனம் சித்தி? அமல், தீர்வுகளே இல்லாத எந்த ஒரு பிரச்சனையும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. நீ ஒண்ணு அவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிடல, இன்னும் நீ சின்ன பொண்ணுதான். என்னால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் சித்தி. அதே மாதிரி இப்ப எல்லாமே மாறி போயிடுச்சுன்னு எனக்கு தோணுது சித்தி. நான் அப்புறமா வரேன் சித்தி. இன்னைக்கு உன்னோட கை காலியா இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் சோபரா பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அசி, ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. மிர்சா, ஆக்சுவலி ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஹோய் மிர்சா, என்னாச்சு? நத்திங், பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. I only wanted something good to happen. I'm so proud of you. சரி, அழறத நிறுத்து. And smile. மெஹந்தி ஹை ரச்சனை வாலி ஹாத்தோ மே கெஹரி லாலி. ஜனத், நீ எங்க தான் இருக்கியா? சித்தி எங்க வான்னு சொல்றல. மெஹர், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, அங்க வா, வா, டான்ஸ் ஆடு, வா. மஞ்சிலே
मंजिलें हमारी अधूरी कहानी हमारी अधूरी कहानी हमारी अधूरी कहानी हमारी अधूरी कहानी இதுக்கு மேல என்னால முடியாது நேத்துல இருந்து இந்த வீட்ல என்னதா நடக்குது ஏதோ இல்ல அம்மி எதுவும் இல்லையா அப்புறம் ஏன் இந்த வீடு இவ்வளவு அமைதியா இருக்கு ஏதோ இல்ல அம்மி நேத்து ராத்திரி பார்ட்டிக்கு போனதுனால டயர்டா இருக்கும் என்கிட்டயே நடிக்காதீங்க நான் உங்களோட அம்மி நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா நான் சொல்லியே தீரணும் மெஹருநிசா அம்மி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு ஆனால் அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை அது ஒன்றும் இல்லை அம்மி அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ரகுவும் கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம் ஒரு சில பிரச்சனைகளால் நாங்கள் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் எனக்கு திடீர்னு பீரியட்ஸ் லேட் ஆனதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அல்லா அம்மி லேட் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு லெட்ஸ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த குட் நியூஸ் அப்படின்னா நீ பிரெக்னண்டா இல்லையா ஃபாத்து உனக்கும் இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரியுமா இல்லை ரபு நான் சடனாக உங்கள் ரூமில் அந்த டேப்லெட் கவரை பார்த்தேன் அப்படின்னா உடனே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம்னு உனக்கு தோணலையா அம்மி நான் பிரெக்னண்டா இல்ல இங்க பாரு ரபு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ இவங்களுக்கு நான் சித்தியா இருந்தாலும் இவங்களோட வெல் விஷர் பிரமாதம் உங்க சித்தி வெல் விஷரா மாறிட்டா நீங்க பிரெக்னண்ட் ஆகுறீங்க உங்க அம்மி உங்களை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க ஆனா உங்க அம்மி கிட்ட இதெல்லாம் பேசணும்னு உங்களுக்கு தோணவே இல்லல்ல எனக்கு இங்க எந்த உரிமையும் இல்லல்ல நான் பிரெக்னன்ஸா இல்ல குதாக்கு தான் நன்றி சொல்லணும் நீ பிரெக்னன்ட் இல்ல இப்பயாவது இங்க என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்லுங்க தயவு செஞ்சு உங்க வாயை திறந்து பேசுங்க அம்மி நீங்க எங்க வளர்த்த விதம் அப்படி உங்ககிட்ட எதையும் நாங்க பிராங்கா பேசி பழகல இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்ல அம்மி இது நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் லெட் மீ டூ இட் குட் மார்னிங் அத்தை ஏ ரோஸ்டட் காஜு ஏ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களாமா இல்ல சரி ஃபர்சான அக்கா கிட்ட போய் எனக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண சொல்லு சரி ஃபர்சான அக்கா நௌஷாத் எந்திரி அக்கா நீயா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ உன் வாழ்க்கைய என்ன பண்ணிட்டு இருக்க நௌஷாத் அவளோட பேர் மெஹர் நான் அனுமதிக்காமலேயே என்னோட மனசுல அவ இடம் பிடிச்சிட்டான் தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ண ஆனா நாங்க ஒன்னா வேலை பார்க்கறோம் அவ சரியான பிடிவாதக்காரி ரொம்ப பயங்கரமான பிடிவாதம் எல்லா விஷயத்திலையும் என்னை எதிர்த்து பேசிட்டே இருப்பா எதையும் யோசிக்காம மனசுல பட்டதை சொல்லுவா இதுல பிரச்சனை என்னன்னா she's often right a good woman usually is எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு
சின்ன குழந்தை மாதிரி நான் அவகிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு தேடுறேன். என்னோட என்ட்ரன்ஸ் கிட்ட போய் பொண்ணுங்க மனசை எப்படி கவர்றதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். முட்டாள் மாதிரி அவளை சேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். இதனால உனக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாமே மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அவ என்னை விட்டு இன்னும் தூரமா போயிட்டு இருக்கா. அப்படின்னா நீ இத அவகிட்ட சொல்லி உன்னை அவ ரிஜெக்ட் பண்ணிட்டாளா? இல்லக்கா, அவளுக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா வாயை திறந்து பேசு. வாயை திறந்து பேச வரலனா ஐக்யூ 145 இருந்து என்ன பிரயோஜனம்? அக்கா, இன்னைக்கு ஈவினிங் அவ சித்தியுடைய வெட்டிங் இருக்கு, அங்க நீயும் என் கூட வரியா? இதே மாதிரி நீ வாழ்க்கை பூரா சிரிச்சுக்கிட்டே இருந்தா நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. ரொம்ப நன்றிக்கா. அபுவோட ஜோக் ஞாபகம் இருக்கா? அபுவோட ஜோக்கா? முயற்சி பண்ணிதான் பாருங்களேன். நமக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலும் சரி, அதை மறைச்சுக்கிட்டு சிரிக்கணும். அதான் எல்லாத்தையும் கழுவுற மாதிரி மறைஞ்சாலும் குளிச்சிடணும். தேங்க்யூ. நீங்க எல்லாரும் தான் என்னோட தைரியம். இல்ல, ஒருத்தர் இன்னொருத்தரோட பலமா இருக்கும். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.